பாட்டுக்கு வந்தா சரியாகலாமே, உண்மையா? இல்லை, யார் சொன்னா? சரியாயிடும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே. ஆட்டிசம் வந்துட்டா அவங்களால இண்டிபெண்டா இருக்கவே முடியாதான். கடைசி இருக்கும் யாருக்கும் டிபெண்ட் பண்ணியே இருக்குமாமே. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ப்ராப்பர் தெரப்பி கரெக்டான டைம்ல ஸ்டார்ட் பண்ணா எல்லா குழந்தையும் நார்மலா இண்டிபெண்டா லைஃப் லீட் பண்ணலாம். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கா? இப்ப நம்ம கிளியர் பண்ணிடலாமா? ஆட்டிசம் இருக்க எல்லாருமே சேம் அப்படின்றது கண்டிப்பா மித்து தாங்க. அப்படி கிடையாது. ஆட்டிசம்ல நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் இருக்கு, டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டிஸ் இருக்கு. ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு வேரியேஷன்ல தான் இருப்பாங்க. சிவியராகவும் இருப்பாங்க, மைல்டாவும் இருப்பாங்க. ஆட்டிசம் சொல்லனால பேசவே முடியாது அப்படின்றதுமே மித்து தாங்க. ஆட்டிசம் சொல்லனால கண்டிப்பா பேச முடியும், இதுதான் ஃபேக்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான ஸ்பீச் தெரப்பி கரெக்டான டைம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. சில குழந்தைங்க ஸ்பீச் தெரப்பி இல்லாம அழகா பேசிடுவாங்க. ஆட்டிசம் குழந்தையால சோசியல் ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியாது அப்படின்றது மித்து தான். நீங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க சோசியலைசிங்கும் ஆவாங்க. ஆட்டிசம் வந்து மோஸ்டா பாய்ஸுக்கு தான் அஃபெக்ட் ஆகுமாமே. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரேஷியோ வைஸ் தானே அது அதிகமாக இருக்கான்னு தவிர, ஆட்டிசம் கண்டிப்பாக கேர்ள்ஸுக்குமே அஃபெக்ட் ஆகும், பாய்ஸுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுன்றது எந்த சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டான கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் நம்புறோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம பேச மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.